இனி கோயம்பேடு மார்க்கெட் விலையில் வீடு தேடி வரும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் GDR ஃபார்ம் ஃப்ரெஷ். அட அண்ணே, வணக்கம் அண்ணே. அண்ணே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. அம்மா வந்து உங்களை தான் முதலமைச்சரா 3 தடவை போட்டாங்க. நீங்க என்னவோ இந்த அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு பதவியை ராஜினாமா அது இதுன்னு இருக்கீங்க. நம்ம தலைவர் பாணி எடுங்கண்ணே, போய் சமாதியில் போய் இருங்க. உங்களுக்கு எங்கே ஆதரவு இருக்குது? எங்கே ஆதரவுனா 40 MLAக்கள் இருக்காங்க. என்ன நான் சொல்கிறது, நீங்கள் போங்கண்ணே, நம்ம பார்த்துக்கலாம். சிஎம்ங்களா? ஆமாம்மா, அதெல்லாம் வேணாங்கம்மா. நமக்கு அது ரொம்ப பெரிய பாரங்கம்மா. அண்ணன் செங்கோட்டையன் இருக்காரு, 8 தடவை MLAங்கம்மா, அமைச்சராக கூட இருந்திருக்காருமா. நமக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசு. நீங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருங்கம்மா, அதுதான் சரியாக வருங்கம்மா. சரிங்களாம்மா? ஓபிஎஸ் அண்ணனை தியானம் பண்ணுறதுக்கு சமாதிக்கு அனுப்பியாச்சு. சின்னம்மா கிட்ட போய் நமக்கு சிஎம் பதவி மேலே ஆசை இல்லைன்றதையும் சொல்லியாச்சு. இப்போ இந்த பெரிய மணியை சின்னமணி என்று ஃபோன் பண்ணி சில விஷயங்களை தட்டி விட்டுருவான். இந்த மணியா என்ன பண்ணிகிட்டு இருக்கு? எவ்வளோ முக்கியமான விஷயம் போய்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணுற? நேராக நாளைக்கு காலை 8:30 சின்னம்மாவை பார்க்க போகிறேன். அங்கே போய் அம்மா நம்மளே கஷ்டப்பட்டு எம்எல்ஏ பிடிச்சி வச்சுருக்கான், டெல்லியில் வேற எப்போ எம்எல்ஏக்களை கொத்திட்டு போவாங்கன்னு இருக்கு. இதெல்லாம் சமாளிக்கணுன்னா பணம் வேணும். செங்கோட்டை அண்ணன் வேற முடையில் இருக்காப்புல, பணம் மூடாக இருக்குது. என்ன பண்ணுறது, அப்படி இருக்கும்போது அவர்லாம் கொடுத்தானா சமாளிக்க மாட்டாருமா அப்படின்றத நேக்கா தட்டி விட்டுறான். ஏதோ நீ சொல்கிற மாதிரியே இருக்கணும். சரியா? ஆ சரி, ஆ வச்சுது. அப்படியே இந்த சின்னமணியனுக்கும் ஃபோனை போட்டு விட்டோம்னு வைங்க, அவனையும் அனுப்பி விட்டோம்னா அடுத்தடுத்து போனால் தான் நம்ம வேலை நடக்கும். என்றா சின்னமணியா, எங்கே இருக்கேன்? சரி, நீ எங்கே வேணாரு, அது பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணுற, நாளை காலையில் 10 மணிக்கா சின்னம்மாவை போய் பார்க்குறேன். பார்த்து, அம்மா இந்த மாதிரி செங்கோட்டை அண்ணனை சிஎம் ஆக்கிறது பற்றி ஏதோ பேச்சு போகிறதா என் காதில் வந்து தகவல் விழுந்துச்சு, அதான் வந்தேன். என்னன்னா, பணம் விஷயத்துலையும் சரி விசுவாசம் விஷயத்துலையும் சரி செங்கோட்டை அண்ணன் அவ்வளோ சிறப்பாக இருப்பார்னு எனக்கு தோணலங்கம்மா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடப்பாடி அண்ணன் இருக்காப்புல, அவர் தான் பணம் விஷயத்துலையும் சரி விசுவாசத்துக்கு விசுவாசமாகவும் இருப்பாப்புல. எனக்கு என்னவோ நீங்கள் அவரை சிஎம் ஆக்கிறது நல்லதாக இருக்குன்னு தோணுதுங்கம்மா, நீங்கள் பார்த்து முடிவெடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீயா சொன்ன மாதிரி நேக்கா சொல்லிட்டு வரணும். சரி அம்மனியா? ஆ செஞ்சுட்டு எனக்கு கூப்பிடு. ஆ கூப்பிடு. எப்படியும் இவனுங்களை அனுப்பி நம்ம வேலையை முடிச்சு விட்டுறணும். அடுத்து யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரு வழியாக என்னத்தையோ பண்ணி முதலமைச்சர் ஐட்டம் அப்பா. ஒரு விவசாய வீட்டிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அம்மா வணக்கம். அமாவாசை நாகராஜ சோழ நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி தான். நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு சசிகலா அறிவிக்கும் போது அதை பவ்யமாக ஏற்றுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் பார்த்துருப்போம். அதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, நிறைய பேர் விமர்சனமும் பண்ணியிருந்தாங்க. சசிகலாவே அந்த பொறுப்பை வாண்டடாக எடுத்துகிட்டு போய் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த மாதிரி தான் எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பதவி தாங்கிட்ட வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்னென்னலாம் திரைமறைவு வேலைகள்லாம் பார்த்தாரு, அந்த சூழ்நிலையை எப்படி உருவாக்குனாரு அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி எப்படிலாம் மாறினாரு, டெல்லியில் போய் பத்திரிகையாளர்கள்கிட்ட சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது, இனி அவங்கள நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கவே மாட்டோம்னு சொன்னதெல்லாம் ஊர் அறிஞ்ச விஷயம். ஜெயலலிதா இருக்கும்போதே கட்சியிலையும் ஆட்சியிலையும் அதிகாரம் மிக்கவங்களாக இருந்த சசிகலாவையே அசால்ட்டாக டீல் பண்ண எடப்பாடி பழனிசாமி இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளம் வியாபாரம் 2 அரசியல் என்ட்ரி. சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற சிலுவம்பாளையம் அப்படிங்கிற சிற்றூரில் தான் பிறந்தார் எடப்பாடி பழனிசாமி. சாதாரண விவசாய குடும்ப பின்னணி கொண்ட இவர் 12 May 1954 கருப்பாக்கவுண்டர் தவசாய் அம்மாள் இணையருக்கு 2வது மகனாக பிறக்கிறார். பள்ளி படிப்பு முடித்ததும் ஈரோடு வாசவி கல்லூரியில் விலங்கியல் துறையில் சேர்றாரு. ஆனால் அவருடைய கல்லூரி படிப்பு பாதியிலே நின்றது. அதுக்கப்புறமா எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிற சந்தைகளில் 1 to 2 ரூபாய் கமிஷன் வீதம் வெள்ளம் வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாரு. அப்படியே மெல்ல மெல்ல அரசியல் ஆசையும் துளிர் விட ஆரம்பிக்குது. தன்னுடைய சமூக பெரியவர்கள் மூலமா செங்கோட்டையனோட அறிமுகமும் அவருக்கு கிடைக்குது. அப்படிதான் அரசியல் அரங்குக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 1974 கோனேரிப்பட்டி அதிமுக கிளை செயலாளராக தன் அரசியல் பயணத்தை தொடங்குறாரு.
செங்கோட்டையனோட சிபாரிசு மூலமா 1989 தேர்தலில் ஜே அணியின் சார்பா தேர்தலில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு கிடைக்குது. எடப்பாடி தொகுதியில போட்டியிட்ட அவரு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் எல் பழனிசாமியை விட 1364 வாக்குகள் வித்தியாசம் பெற்று ஜெயிக்கிறார். 89 தேர்தலில் ஜே அணி சார்பா யாரெல்லாம் போட்டியிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் 1991 தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படி போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் குழந்தை கவுண்டர் விட 40,000 மேற்பட்ட வாக்குகள் பெற்று இரண்டாவது முறையை எம்எல்ஏ ஆகிறார். அதே நேரம் கட்சியிலையும் சேலம் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் பதவியும் அவர் கைக்கு வருது. பவ்யமான பழனிசாமி தொடர்ந்து 96 தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிடுறாரு. ஆனால் இந்த முறை அவரால் ஜெயிக்க முடியல, மூணாவது இடம் மட்டுமே கிடைக்குது. அதுக்கப்புறம் 98 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறமா 1999 நாடாளுமன்ற தேர்தல், 2004 நாடாளுமன்ற தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர் தோல்வி. இது ஒரு பக்கம்னா கட்சியில் அவருடைய கிராஃப் வேகமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. 90 சேலம் வடக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளராக இருந்தார். அடுத்த ஒரே வருஷத்துல சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆனாரு. 93 சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர், 2001 தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் தலைவர், 2006 கழக கொள்கை பரப்பு செயலாளர்னு படிப்படியா மேல வந்துட்டார். ஆனா எம்எல்ஏவா ஜெயிச்சு அமைச்சராகணும் அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமியோட இலக்கா இருந்துச்சு. அதுக்காக சசிகலாவின் குடும்ப உறுப்பினர் ராவணனுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து அவரோட நெருக்கமாகிறார். எதிர்பார்த்தது போலவே 20 பிறகு சட்டமன்றத்துக்குள்ள நுழையும் வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குது. மேலும் ராவணனுடைய சிபாரிசின் மூலமா நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராகவும் ஆகிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதை பத்தி விவரம் தெரிஞ்சவங்க சொல்றது என்னன்னா, ராவணன் மட்டும் இல்லைங்க, அவரை கடந்து தினகரன், திவாகரன், சசிகலான்னு எல்லாருடைய ஆதரவையும் எடப்பாடி பழனிசாமி பெற்றது இந்த காலகட்டத்தில் தான் சொல்றாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். ஆட்சியிலும் கட்சியிலும் அதிகாரம் செலுத்த ஜெயலலிதாவால் நால்வரணி ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், முனுசாமி, வைத்தலிங்கம்னு அந்த குழுவில் 4 இருந்தாங்க. சசிகலாவை எதிர்த்து முனுசாமி செயல்பட்டதால அவரு அதுல இருந்து நீக்கப்பட்டாரு. அவருக்கு பதிலா பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் சேர்க்கப்பட்டார். அந்த அணியில இருந்த பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதனுடைய செயல்பாடு சசிகலா குடும்பத்துக்கு பிடிக்காததால அவர்களுக்கு செக் வைக்க நால்வர் அணி ஐவர் அணியாக மாற்றப்பட்டுச்சு. அந்த அணியில தங்களின் விசுவாசியான எடப்பாடி பழனிசாமியை சேர்த்தது சசிகலா குடும்பம். அப்போ அவரு தான் சீஃப் கலெக்ஷன் ஏஜென்ட். வர வேண்டிய கமிஷன் பணத்தை சரியா கணக்கு வழக்குகளோட பார்த்துக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அவருடைய பவ்யத்தாலையும் அப்பாவித்தனமான முகத்தாலையும் சசிகலா குடும்பத்துக்கு ரொம்பவே நம்பிக்கைக்குரிய ஆளா மாறிட்டாருன்னு சொல்றாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். அடிச்சாம்பர் முதல்வர் ஆர்டர். 2016 தேர்தலில் திரும்பவும் எடப்பாடி தொகுதியிலே போட்டிட்டு ஜெயிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த முறை பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்பு கிடைக்குது. அதுக்கு முந்தின ஆட்சியில் கலெக்ஷன்லையும் கணக்கு வழக்குகள்லையும் அவர் காட்டின டெடிக்கேஷனை பார்த்து தான் இந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுது. ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு அடுத்ததாக யாரை முதல்வர் ஆக்குவதுன்னு ஒரு பேச்சு எழுந்தப்போ எடப்பாடியின் பேரும் அடிபட்டுச்சு. ஆனால் அந்த தருணத்தில் முதல்வருக்கான பொறுப்புகளை கவனித்து வந்த ஓ பன்னீர்செல்வமே முதல்வராக்கப்பட்டார். ஓபிஎஸ்க்கு பிறகு சசிகலாவுக்கும் சிறை தண்டனை கிடைக்குமே அடுத்த முதல்வர் ஆப்ஷனாக சசிகலா வச்சிருந்தது எடப்பாடி பழனிசாமியை தான். எடப்பாடி பழனிசாமி முதல்வரான பிறகு கட்சியை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவரை சேர்த்துக்க 100% வாய்ப்பு இல்லைன்னு டெல்லியில் அவர் பேசுனது தான் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. சசிகலாவுக்கு டாடா. ரத்தத்தின் ரத்தங்கள் சொல்றது என்னன்னா, சின்னம்மா ஜெயிலுக்கு போன ஆரம்ப காலங்களில் பல அமைச்சர்கள் அவரை நேரில் சந்திச்சு கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் சின்னம்மாவை போய் பார்க்கறதா இருந்துச்சு. ஆனா இடையில பாஜகவோட ஆதரவு கிடைச்ச உடனே எடப்பாடி தன் ரூட்டை மாத்திட்டார். ஆனா பாஜகவுக்கு பயந்துதான் எடப்பாடி மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் இப்படி நடந்துக்கிறதா சின்னம்மா அப்ப நினைச்சாங்க. நாட்கள் போக போக தான் தெரிஞ்சது பாஜகவே சேர்க்க சொன்னாலும் வேண்டான்னு முட்டுக்கட்ட போடுறது எடப்பாடி தான். தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க, தன்னுடைய தீவிரமான விசுவாசிகளாக நிறைய பேர் இருந்தோம் எடப்பாடி பழனிசாமியை நம்பி முதல்வராக்கிட்டு போனாங்க சின்னம்மா. அவர் இப்படி ஒரு தோகத்தை செய்வார்னு சின்னம்மா எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை,
சின்னம்மாவுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஜெயக்குமார் சி வி சண்முகம் பேசுறதெல்லாம் சின்னம்மாவுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில பத்திரிகையாளர்களை சந்திச்சு சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னதுதான் அவரால் தாங்கிக்கவே முடியல. சின்னம்மாவுக்கு மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கையே துரோகங்களால் தான் நிறைஞ்சதுன்னு சொல்றாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். அவங்க சொல்றது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியோடைய அரசியல் என்றைக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தது செங்கோட்டையன். கட்சியில சீனியர், பல முறை எம்எல்ஏ, பல துறைகளுக்கும் அமைச்சரா இருந்தவர். அது மட்டும் இல்லாம அம்மாவோட பிரச்சார பயண திட்டங்களை வகுப்பதன் மூலமா அம்மாவுக்கு மிக நெருக்கமா இருந்தவர். ஆனா சசிகலா குடும்பத்தோட கிடைச்ச நெருக்கத்தின் மூலமா செங்கோட்டையனை டம்மியாக்குனதுல எடப்பாடி பழனிசாமியோட பங்கு ரொம்பவே அதிகம். சசிகலா கிட்ட போய் அண்ணன் செங்கோட்டையனை முதல்வராக்கிடுங்கம்மான்னு நாடகம் ஆடிட்டு அந்த பக்கம் செங்கோட்டையனால சமாளிக்க முடியாதுன்னு கிளப்பி விட்டு நேக்கா முதல்வர் பதவியையும் பிடிச்சிட்டாரு. இப்போ அவைத்தலைவர் பதவியை செங்கோட்டையனுக்கு கொடுக்க ஓபிஎஸ் உடைய ஆதரவு இருந்தும் கூட அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு முட்டுக்கட்டையா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி 2001 காலகட்டத்தில் சேலம் மாவட்ட அதிமுகவில் செல்வாக்கோடையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் செம்மலை. ஆனால் அவரையும் பாமகவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா சொல்லி மாநில பதவிகளுக்குள்ள வராமல் பார்த்துக்கிட்டாரு. செம்மலை அமைச்சராக இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன்னு சொல்லி செம்மலை மூலமாக பல விஷயங்களை சாதிச்சுக்கிட்டாரு எடப்பாடி. 2021 தேர்தலில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டே கொடுக்காம டாட்டா காட்டிட்டாரு எடப்பாடி. அது மட்டும் இல்ல, பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தினப்போ அவரை தூண்டி விட்டது எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா அவர் திரும்ப கட்சிக்குள்ள வந்து எதிர்கட்சி தலைவர், முதல்வர் வேட்பாளர், கொறடான்னு பல விஷயங்கள்ல நோஸ் கட் பண்ணி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. தனக்கு தேவைப்பட்டா காலில் விழுகிறதும் இடைஞ்சலா இருந்தா முடிச்சு விடுறதும் தான் அண்ணனோட ஸ்டைலு. அதனால ஆட்சி அதிகாரம் அவர் கையை விட்டு போனதும் அவருக்கு நெருக்கமா இப்ப யாரும் இல்லை. இவ்வளவையும் அவருக்கு நெருக்கமா இருந்தவங்களே அவரை விட்டு விலகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். கடந்த சில எபிசோட்களில் நம்ம வீடியோட கடைசியில் கேட்டிருந்தோம் அடுத்து எந்த முக்கிய புள்ளியை பற்றிலாம் வந்து நமக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி தான். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறோம். அடுத்த வாரம் இன்னொரு முக்கிய புள்ளியை பற்றி நிறைய தகவல்களை பீராஞ்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தரோம். நான் வெங்கடேஷ், நன்றி. கோயம்பேடு மார்க்கெட் விலையில் வீடு தேடி வரும் காய்கறிகள் மற்றும் பழங்கள். 500 ரூபாய்க்கு வாங்குவோருக்கு 2 கிலோ காய்கறி இலவசம், 1000 ரூபாய்க்கு ஃப்ரூட் காம்போ இலவசம். GDR ஃபார்ம் ஃப்ரெஷ்.